சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஒரு ஏடிஎம்ல நேற்று நைட்டு 8 மணிக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் கட்டுக்கட்டா பணத்தை செலுத்தி வந்திருக்காரு. ஒரு இன்ச்சு கூட நகராம அவசர அவசரமா ரொம்ப நேரமா பணத்தை செலுத்தி வந்திருக்காரு அந்த இளைஞர். அவர் கொண்டு வந்த பேக்லயும் கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்கு. இத பக்கத்துல இருந்து பார்த்த ஒரு நபர், அது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்குள்ள வர்ற பகுதிங்கிறதுனால கரெக்டா அங்க வந்த போலீஸ்காரர்கிட்ட இத பத்தி சொல்லி இருக்காரு. அந்த போலீஸ்காரர் இந்த இளைஞரை விசாரிச்சப்போ முன்னுக்கு பின் தடுமாறி பதில் தெரிவிச்சிருக்காரு. பேகை வாங்கி பார்த்தப்போ கிட்டத்தட்ட 17 லட்சத்துக்கும் அதிகமான பணம் இருந்திருக்கு. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ்காரர் போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சி சென்று அவரை விசாரிச்சப்போ அவரோட பெயர் ரத்தர் சாகிப்ங்கிறதும் வட மாநிலத்தைச் சேர்ந்த இவர் சென்னை மண்ணடியில இருக்கிற நைனியப்பன் தெருவுல இப்ப இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு. பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஹவாலா பணமா இருக்குமோனு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த கட்ட விசாரணைய இப்ப போலீஸ் நடத்திட்டு வராங்க. அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.